ஆண்டி கே டிரைவிங் லைசென்ஸ் கிடைக்குமா பாக்கலாம். ஆ முசாய் ஆண்டியோட டிரைவிங் ஸ்கூல். முசாய் ஆண்டி இங்கயா இருக்காங்க? அவ டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுவரைக்கும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுனே சொல்லவே இல்ல. எனக்கு டிரைவிங் லைசென்ஸ் கிடைச்சா அது உனக்கும் தானக்க வசதியா இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லிதானே அவ நைஸா எங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டா? உருப்படியா கத்துக்கிட்டாளா இல்லையானே போய் பார்த்தா தானே தெரியும். பாக்கலாம் பாக்கலாம் என்ன பண்ணிருக்கானு. மறுபடியும் அதே சாரா? வணக்கம் வணக்கம். அம்மா நீங்க முசாயோட அக்கா தானே? இது உங்களுடைய குழந்தை தானே? பரவாயில்லையே, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க. அது எப்படி உங்களை என்னால மறக்க முடியும்? எனக்கு ரொம்ப போர் அடிக்குதே. என்ன முசாயா? அம்மா முசாய் ஆண்டியோட பேர் இங்க இருக்கு பாருங்க. ஆண்டி உண்மையிலேயே கலக்குறாங்க. அட ஆமா, அது பண்ணல. அவங்க டெஸ்ட் எடுத்துக்கணும்ன்றதுக்காக நாங்க அப்படி போட்டிருக்கோம். நாளைக்கு அவங்க இந்த டெஸ்ட் எடுத்துக்க போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெம்பரரி லைசன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை அவங்க டெஸ்ட்ல பாஸ் ஆகலனா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து அவங்க ஆரம்பிக்க வேண்டிய இருக்கும். என்ன, ஒருவேளை அவ ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் கத்துக்கிறதுக்காக பணம் கட்டணுமா சார்? வேற வழி இல்லையே, கட்டிதான் ஆகணும். கட்டியே ஆகணுமா? சம்பந்தமே இல்லாம என் பணம் இப்படி வீணா போகுதே. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க, அவங்க லெசன் முடிஞ்சதும் வெளியே வருவாங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. அம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தர்பூசணியை நினைச்சுக்க தாகம் போயிடும். தர்பூசணியா? தர்பூசணி தர்பூசணி. அவங்களுக்கு அப்புறமா ஜாயின் ஆன எல்லாருமே கடகடன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டாங்க. ஆனா மிஸ் மொசாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. தர்பூசணி தர்பூசணி. ஆனா அவங்க கடுமையா முயற்சி பண்ணதான் செய்யறாங்க. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. அவ எல்லாத்துலயுமே ஸ்லோ தான் சார். அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயமே. சரி அப்ப நான் கிளம்புறேன். பரவாயில்லையே, என் தங்கச்சிக்கு இவரு கூட சப்போர்ட் பண்றாரு. ஆஹா, இவரு ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரு. ஆஹா, இந்த மாதிரி ஒரு நல்லவரை பாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சந்தோஷம். அம்மா எனக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க. என் தங்கச்சிக்காக நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி, இது என்னது? இது ரோடு டிராபிக் சிக்னல். ஆமா ஆமா, நானும் இத வச்சுதான் படிச்சேன். சரியா, இங்க பாரு, இது என்ன சைன் சொல்லு. இது என்னன்னு எனக்கே தெரியும். அங்க பாருங்க, ரோட கிராஸ் பண்ற சைன் தான் இது. கிடையாது, ரோடு பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதோ அங்க எழுதி இருக்கு பாரு. ஆமா எழுதி இருக்கு. சரி இப்ப அடுத்தத பாக்கலாம். என்ன இது என்னன்னு சொல்லு. இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறதால இது. நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்றேன். அப்ப அப்ப எனக்கு அந்த சைக்கிளை வாங்கி தாங்க. அப்படிதான் அந்த பையன் சொல்றான். நிஜமா அவ சொல்ற? இல்ல இல்ல, ஷின்சான் தப்பா சொல்றான். இதுக்கு அர்த்தம் நடந்து போறவங்களும் சைக்கிள்ல போறவங்களும் தான் அந்த பக்கமா போலாம். ஓகே ஓகே, இப்ப நாம அடுத்தத பாக்கலாம். என்ன இது என்னன்னு பாரு. இது என்ன புதுசா இருக்கு? அது என்ன எனக்கு தெரியும். இந்த பக்கம் தான் உங்களுக்கு பிடிச்ச 10% டிஸ்கவுண்ட் சேல் நடக்குது. இத பார்த்த எல்லாரும் அப்படிதான் போவாங்க. என்ன நான் சொன்னது கரெக்ட் தானம்மா? தப்பு தப்பா சொல்லாத. முசாய் உனக்கு என்ன தோணுது? என்னன்னு தெரியல. இதுக்கு அர்த்தம் ஸ்டீப் ஸ்லோப் இருக்குன்னு அர்த்தம். என்ன புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் கூட தெரியுமாமா? தெரியாம எப்படி லைசன்ஸ் கிடைக்கும்? சரி இப்போ இது வெறும் பிராக்டிஸ் தான். இது என்னோட ஆக்ஷன் காமன் வண்டி, ஹெய்மே ஆரஞ்சு வெர்ஷன் வண்டி. இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட சுத்தி விளையாடிக்கிட்டும் குடுப்பா? வாய்ப்பே இல்லமா. என்ன எதுக்காக இந்த வண்டிய ஓட்ட சொல்ற? எந்த கேள்வியும் கேட்காம ஓட்டு. நான் உன்னோட ஸ்பான்சர், அத ஞாபகம் இருக்குல்ல? ஓ, நல்லதுக்காக தான் சொல்ற. உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணுமா வேணாமா? இல்லனா வாழ்க்கை பூரா அந்த டிரைவிங் ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டே இருக்க போறியா? என்னக்கு சொல்ற நீ? எனக்கு எல்லாமே தெரியும். அந்த சார் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறல்ல? என்ன முசாய் ஆண்டி, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவருதான் ரொம்ப அழகா இருக்காருல்ல. அழகா இருக்கலாம், ஆனா அவரோட ஏன் டைப் கிடையாது. அப்படியா? ஆமா ஆமா, இவ சொல்ற மாதிரி அவர் ஒண்ணும் அப்படி எல்லாம் கிடையாது. அம்மா வேண்டாமா, போதும், நீங்க கணக்கு எல்லாம் போடாதீங்க. ஷின்சான் இந்த விஷயத்துல நீ தலையிடாத. ஆனா அவரு என்ன யோசிப்பாருன்னு தெரியலையே. சரி சரி, நான் இத செஞ்சுதான் ஆகணும். ஒரு நிமிஷம் இரு.
வண்டியை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை சுத்தி என்ன ஆபத்து இருக்குங்கறது உனக்கு தெரிய வேணா? அதெல்லாம் வேற செக் பண்ணணுமா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், புரியுதா? சரி, இப்ப புரிஞ்சு போச்சு. ஏதாவது ஆபத்து இருக்கா? ஏதாவது ஆபத்து இருக்கா? மிகப்பெரிய ஆபத்து ஒன்னு இருக்கே. இதோ எங்க அம்மாதான். அதான் தெரியுதே. என்ன என்ன சொன்ன? ஓவரா பேசாம சொல்லி குடுக்கறத மட்டும் கத்துக்கோ. ஃப்ரண்ட்ல ஓகே, பேக்ல ஓகே. அப்படிதான் முசாய். சரி, இப்ப அழகா அங்க பார்க் பண்ண பாக்கலாம். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அப்படி சொன்ன அம்மா ஊசி போட்டுருவாங்க. அம்மா, நிஜமாவே நீங்க அப்படி பண்ணுவீங்களா? ஏன் இப்படி தேவையில்லாம கற்பனை பண்ற ஷின்சான்? தெளிவா சொல்ற, கேட்டுக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன இடத்துல எப்படி பார்க் பண்றதுங்கறத தெரிஞ்சுக்கணும். எங்க இங்க பார்க் பண்ணி காட்டு. இதோ காட்டுறேன். அங்க என்ன? இப்ப நான் இந்த பக்கமா தான் திரும்பணும். அப்படியே பின்னாடி ஸ்ட்ரைட்டா வாங்க பாப்போம். அப்படிதான், ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா. நீ தோத்துட்ட. ஏன் ஷின்சன் இடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லல? எனக்கு தெரியாது. அடுத்தவங்களை சார்ந்து இருந்தா இந்த மாதிரி தான் தப்பு தப்பா பண்ணுவோம். சரி, இப்போ எஸ் எழுத்துல வண்டி ஓட்டணும். கார்ல நாலு வீல்ஸ் இருக்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் ஸ்டேரிங்க திருப்பணும். பரவாயில்ல முசாய் ஆண்டி, நல்லா ஓட்டுறீங்க. சரி, இப்ப உனக்கு ஹைவே லெசன் சொல்லி குடுக்கறேன். அப்ப நாம ஹைவே ரோடுக்கு போறோமா? ஆமா ஆமா. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி முசாய், இப்ப காரை ஸ்டார்ட் பண்ணு. சரி. மிரர் ஓகே, சீட் பெல்ட் ஓகே, பிரேக்கும் ஓகே, இன்ஜின் ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். வண்டி ஓட்டுறதுக்கு கியரை இப்படி மாத்தணும். அடுத்து ஃப்ரண்ட் பிரேக்க ரிமூவ் பண்ணணும். முதல்ல லைட்டை எரிய விட்டு சிக்னல் கொடுக்கணும். பின்னாடி பாக்கணும். இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிதான், சூப்பர். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அப்படிதான் அப்படிதான், அழகா பண்ணு. ஷின்சான், இப்ப எதுக்கு நீ அதுல உட்காந்து வண்டி ஓட்டுற? எனக்கு வண்டி ஓட்டணும்னு ஆசையா இருக்காதா? உன்கிட்ட லைசன்ஸ் கிடையாது, நீ வண்டி ஓட்ட கூடாது. அக்கா நில்லுக்கா, இங்க வா. அத்த நோட்டு கால வச்சுக்கிட்டு எனக்கே ஆட்டம் காட்டுறியா? இது சின்னதா இருக்கு, ஆனா பவர் பண்ண விட மாட்டேன். நில்லுன்னு சொல்றேன் ஷின்சான். வேணா ஷின்சான், நான் டிரைவிங் ஸ்கூலுக்கு போறேன்க்கா. பரவாயில்லையே, இன்னைக்கு நல்லாவே ஓட்டுனீங்க. நீங்க பாஸ் ஆனது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு முசாய் மேடம். இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ஹலோ அக்கா, டெம்பரரி லைசன்ஸ் டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேன்க்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்.